Hi friends, welcome to our mom's channel. Friends, video la innaiki nama adeniyatha naasakra or poova petti paaka porom. And the plan la pathinga ena theriyum or yellow color la and the leaf ku adila or poovu irukku. அது இருக்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா இது அதோட மோஷன். இந்த மோஷன் வந்து நம்ம பிளான்ட்டோட அடியில் இருக்கிறத வச்சு தான் நம்ம அந்த லீஃபில் புழு இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல அடினிய பிளான். இது அவ்வளோவும் அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்கள். இது நான் ஈவினிங் ஒரு 5:30 போல் எடுத்த வீடியோ. அதுக்கப்புறமா அந்த கேட்டர்பில்லரை பாருங்கள், அந்த டைமுக்கு உள்ள அடி நல்ல லீஃபை சாப்பிட்டு அதில் அந்த இலையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கு பாருங்கள். அது எவ்வளோ பழப்பழன் இருக்குன்னு பாருங்கள். லைட் எல்லோ கலரில் அந்த புழு இருக்குது. பொதுவாக நான் ரெண்டு டைப் புழு இந்த அடீனியத்தை இது பண்ணுறத பார்த்துருக்கேன். இது வந்து எல்லோ கலர்லேயும் பார்த்துருக்கேன், அதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த எல்லோ கலர் மாதிரி உள்ள புழு. இது வந்து அந்த பிளான்ட்டில் இருக்கிறதே நம்மளால் கண்டுபிடி லீஃபுக்கு அது இருக்கிற இடத்துக்கு அடியில் வந்து அது மோஷன் இருந்து வச்சுருக்கோம். அந்த மோஷனுக்கு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதில் அந்த புழு இருக்குது அப்படின்னு. இதுக்கு லீஃபுக்கு அடியிலேயே இந்த புழு இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இந்த பிளான்ட் நம்ம கவனமாக பார்த்தோன்னா இதுக்கு அடியில் நல்ல மிளகு மாதிரி உருண்டை உருண்டையாக இதோட மோஷன் இருக்கும். அந்த மோஷன் இருந்தாலும் நீங்கள் அந்த பிளான்ட்டை கவனமாக அடியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெரிய புழு இருக்கும் பாருங்கள். அதோட பல்லை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. அது லீஃபை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்படி அந்த பிளான்ட் ஃபுல்லையும் அதை நாசாக்கிறோம். இந்த ஒரு பிளான்ட் மட்டும் இல்லை, எத்தனை பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா அது அவ்வளோத்தையுமே நாசாக்கிறோம். நம்ம இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள். இப்போ இந்த புழு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த புழு வந்து ரொம்ப நேரமாகவே அதே பிளான்ட்டில் தான் இருக்குது. நான் வந்து ஒரு 5:00 5:30 கிட்டே எடுத்த வீடியோ இது. இப்போ வந்து ஒரு 7:00 ஆகிட்டு இந்த டைமும் அந்த புழு அந்த லீஃப் பக்கமே தான், பக்கத்தில் உள்ள லீஃப் எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லீஃபுக்கு அது புஃபுக்கு அது போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதோடய கால் பல் எல்லாம் பாருங்கள், அதோடய காலை பாருங்கள், எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது மூவ் பண்ணுறத பாருங்கள், அதோடய கால் காலு கடலில் ஏதோ குட்டியாக ஷூ போட்ட மாதிரி இருக்குது. பார்க்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த புழு பாருங்கள், அது கிளாஸ் மாதிரி இருக்குது. இப்போ அது வேறு லீஃபுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கு. அதை பாருங்கள், அதை அதோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது அப்படியே அந்த பிளான்ட்டில் கீழே வந்துட்டுருக்கு பாருங்கள். அது காலை பாருங்கள், காலில் அது மூவ் பண்ணுறத பாருங்கள், எவ்வளோ அழகாக அமைதியாக அது மூவ் பண்ணுதுன்னா. அதில் ஃப்ரண்டில் இருக்கிறது அதோட கண்ணு, கண்ணு தான் ப்ளூ கலரில் இருக்குது. அது ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்கான்னு கூட நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இருக்கும். இந்த புழு வந்து செடியெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் புழுவை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எடுத்து மாற்றிடுங்க. இல்லாமல் இருந்தால் அந்த செடியை நாசாக்கிரும். அது இந்த கேட்டர்பில்லர் பற்றி உங்களுக்கு கிளியரான ஏதாவது தெரியணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செடிகளில் ஏதாவது கேட்டர்பில்லர் வந்திருக்கலாம், உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது அடுத்த பிரான்ச்சில் போயிட்டு அதோட கண்ணை பாருங்கள், மேலே ப்ளூ கலரில் இருக்குது. பார்க்கவே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.